இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். உடம்புலப்பட்டதை வந்து கால்நடை துறையிலிருந்து அப்துல் கலாம் பேசுகிறேங்க. ஆடுகளுக்கு குடல் புழு நீக்க இயற்கையில் பண்ணணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை வேப்பலையை வந்து பட்டியில் சுற்றி கட்டி விட்டுடணும். இல்லைன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு முன்னாடி அவுத்துடுறதுக்கு முன்னாடி வாசலில் வேப்பலை வெட்டி போட்டிங்கன்னா ஒரு 4 வாய் 5 வாய் சாப்பிட்டுக்கும். இந்த மாதிரி வந்து கிடைக்கிற தலைகளை வச்சு குடல் புழு நீக்கம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்பாளி காயை, காய் பப்பாளி பழுக்கக்கூடாது. பப்பாளி காயை ஒரு 2 பீஸ் 100 கிராம் அளவுக்கு 2 பீஸாக கட் பண்ணி அதுகளுக்கு திங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வகையான குடற்புழு நீக்கிய செயல்படும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வில்வ இலை 10 இலை 3 நாளைக்கு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா கருப்பிடிக்கிறதுல தாமதம் ஏற்படுறது முதற்கொண்டு உடல் ஆரோக்கியத்திலிருந்து குடற்புழு நீக்கியாகவும் அது சிறந்த ஒரு நல்ல ஒரு நிவாரணியாக பயன்படும். அடுத்தது வந்து லிவர் டானிக் பற்றி கேட்டிருக்கிறீங்க. லிவர் டானிக் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக்கில் லீஃப் 52 வருது, ஜிப்போன் வருது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவர் டானிக் கொடுக்கலாம். 5 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம், ஒரு தொடர்ந்து 10 நாளைக்கு கொடுக்கலாம், அது நல்லாயிருக்கும். அடுத்தது ஆங்கில மருத்துவத்தில் ஃபென்பெண்டோசோல் 150 மில்லிகிராம் ஒரு ஆட்டுக்கு. ஐவர்மெட்டினில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பாடி வெயிட்டுக்கு 5 கிலோ பாடி வெயிட்டுக்கு 1 ml ஹைடெக்குன்னு வருது வெப்பேக்கில் ஒரு கம்பெனியில். அதே மாதிரி வந்து அல்ஃபண்டோசோல்னு வருது, அந்த அல்ஃபண்டோசோல்ங்கிறது வந்து சினைக்கு கொடுக்கக்கூடாது. ஃபென்பெண்டோசோலும் ஹைடெக்கும் அந்த ஐவர்மெட்டினும் சினை ஆடுகளுக்கும் கொடுக்கலாம், மாடுகளுக்கும் கொடுக்கலாம். ஒரு ஆட்டுக்கு வந்து 1 ml பர் 5 kg பாடி வெயிட். இந்த முறையில் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா குடல் புழு நீக்கத்துக்கு நல்ல விஷயமா இருக்கும். இயற்கை முறையிலும் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கிங்க, என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க கடையில் கிடைக்கிறத வாங்கி பயன்படுத்திக்கிங்க. வணக்கம், வாழ்த்துக்கள்.